வணக்கம், வெல்கம் பேக் பிக் பாஸ் அல்டிமேட் தமிழ். இன்னைக்கு 17th February ப்ரோமோஸ். அப்பா பாப்பா, எந்த ப்ரோமோ பாக்குறது, எந்த ப்ரோமோ விடுறதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் ஒரு 6 ப்ரோமோ அடிச்சு தள்ளிட்டாங்க, எல்லாமே பயங்கரமான ப்ரோமோஸ். நேத்து பயங்கர மொக்கையா போயிட்டு இருந்தது எபிசோடு, இன்னைக்கு பாலா பத்த வச்சதா அப்படியே கொழுந்து விட்டு பிக் பாஸ் எட்டே எரிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அப்பா செம்மையா பண்றாருப்பா பாலா, அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே அவர் சொல்லியிருந்திருக்கலாமோ, ரொம்ப எல்லாரும் எமோஷனலாகி ஒரு மாதிரி மென்டலாக என்ன சொல்கிறதுன்னு திங்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்லாருமே அவ்வளோ லூஸாவாக இருக்கிறீங்க, புரியலையே பாலா இப்படி சொன்னால் கண்டிப்பாக எவிக்ஷன்னா இப்படி ஆகவே ஆகாது, சரித்திரத்திலேயே இல்லைன்னு தெரிய வேண்டாமா? சொல்லுங்கள், இப்படி ஒரு பிக் பாஸ் நினச்சிருப்பார், இப்படி ஒரு முட்டாளான கண்டஸ்டன்சியாக நான் வச்சிட்ருக்கிறேன் அப்படின்ட்டு எப்படி எல்லாரும் போய் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அண்டு பாலா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வனிதா தான், அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஒரு ஒரு ப்ரமோஸாக பார்க்க வேண்டாம், ரொம்ப இதுவாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரமோவில் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு ப்ரமோவில் இந்த மாதிரி கால் வருது, கால் வந்தோடனே சொல்கிறாங்க டபுள் எவிஷன் இருக்குது, யாரும் ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணல டபுள் எவிஷன் இருக்குன்ட்டு, வேணும்னே தான் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதற்கான தருணத்தை பார்த்துட்டே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாலா எங்கே ஒளாகிறாரு, இல்லை நிஜமாலும் வந்து காலில் இந்த மாதிரி போய் சொல்லி நீ கேம் கிரியேட் பண்ணுன்னு சொன்னாலும் சொல்லியிருந்திருக்கலாம். பிக் பாஸ் நம்மளுக்கு வெறும் வாய்ஸ் தானே போட்டு காமிக்கிறாங்க, அந்த வாய்ஸ் ஓவர் அங்கே என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கு எப்படி தெரியும் இல்லை? ஸோ அவர் வந்துட்டு டபுள் எவிக்ஷன்னா எல்லாரும் வந்து உட்காருங்க, இந்த வாரம் நம்ம கூட்டு சேர்ந்து ஒருத்தரை எவிட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் பயங்கர அந்த இது கிளிப்பிங்ஸ்லாம் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு பண்ணி பார்த்தேன், பயங்கரமாக யோசிச்சு கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் அவங்க டைம் எடுத்து பண்ணியிருந்துருக்குறாங்க. நானும் பார்த்தேன், ஒரு 1:00 ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அப்போ தான் லஞ்சு கரெக்டாக உட்காந்தேன். ஒரு 1:00, 1:15 இருக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் தான் போயிட்டு இருக்கு, இப்போ 10 மினிட்ஸ் முன்னாடி தான் முடிஞ்சுது. ஸோ அங்கங்கே நான் கட் பண்ணி தான் பார்த்தேன், ரொம்ப நேரம் யார் யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கல, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு ப்ராங்க்ன்னு. ஸோ கட் பண்ணி பார்த்தா இன்னும் அதை ஓடிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரோமோவில் வந்து எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரோமோவில் ஃபஸ்ட் ப்ரோமோலே லாஸ்ட் நேம் நாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ப்ரோமோவில் வந்து எப்படி நீ இது மாதிரி ப்ராங்க்னு சொல்லலாம் அப்படின்ட்டு வனிதா பயங்கர வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. கேப்டன் ஆகிட்டாங்க மேடம், எப்போ கேப்டன், நான் கேப்டன், நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நான் கேப்டன், நீங்கள் அதை செய்யணும், நான் கேப்டன், இதை செய்யணுன்ட்டு. இவங்க வந்து ஷாரிக் கேப்டனாக இருந்தப்போ பல விதமாக கண்டென்ட் தர நான் அதை இதையும் செஞ்சாங்க. ஆனால் இவங்க கேப்டனாக இருக்கிறப்ப யாரும் கண்டென்ட் தரக்கூடாது, யாரும் வந்து இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. நான் வந்து பாலா செஞ்சது அவர் ஒரு ஜாலிக்காக செஞ்சுருக்கலாம், அவர் மித்த அதை வந்து ஓப்பனாகவும் சொல்லிட்டாரு, நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கணுக்காக சொன்னேன் அப்படின்ட்டு ஜூலி கிட்ட சொன்னார். ஸோ அது எல்லாமே ஓகே, ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக போகிறப்ப அவங்க விட்டுருந்துருக்கலாம். பாலா வந்து இது ப்ராங்க்னு சொல்லியிருந்துருக்கலாம், ரொம்ப நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் சில இடத்துலலாம் ஒரு ஏஜுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பாலாஜியை வந்துட்டு ஆக்கி சாப்பிட்றீங்களா அப்படின்லாம் கேட்குறது வந்து கொஞ்சம் ரியலாக ஹர்ட்டிங்காக இருக்கும், ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இது பாலாஜியை தாக்குற மாதிரியே 2 ப்ரமோஸ் இருந்தது, நீ என்ன அங்கே விளையாட வந்தீங்களா ஆக்கி சாப்பிட வந்தீங்களான்னு சொல்கிறதுக்கு, லாஸ்ட் டைம் அப்படி தான் அம்மி ஆக்கி வச்சுருவேன் அப்படின்ட்டு. ஸோ இது ஆக்கி சாப்பிட வந்தீங்களா அப்படின்ட்டு வந்து சொல்கிறதுக்கு அங்கே யாருக்குமே ரைட்ஸ் இல்லை, ஏன்னா அவங்க எல்லாருமே அதான் செஞ்சு சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. யார் சாப்பிடாம இருக்கிறாங்க, எல்லோரும் விளையாட்டு மட்டும் இருந்துட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க. ஸோ வேர்ட்ஸை போடுற இடத்துல பார்த்து கவனித்து நிதானமாக போட்டால் அவர் சூப்பராக ப்ளே பண்ணலாம். அந்த ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக அவருக்கு இருக்குதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ செகண்ட் ப்ரோமோவில் இது போச்சு. தேர்ட் ப்ரோமோவில் அபிராமி கூட சொன்னேன், இங்கே வனிதா வந்து அபிராமியை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அபிராமி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தெரியும் இதாக பண்ணுவேன், இது ஒன்று பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி இதை சொல்லியிருந்துருக்கிறாங்க. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, எனக்கு தெரியும், நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க பயங்கரமாக வந்து சைன் எல்லாம் காமிச்சிட்டு போகிறாங்க, அப்புறம் அழுகிறாங்க. அப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொன்னாங்கன்னா, இதை போய் அக்கா அக்கான்னு நான் சொன்னேன், இவங்களை எப்போவுமே என்னை புக் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் சாயந்தரம் அக்கா சேர்ந்துருவாங்க, ஸோ அதில் இன்னும் மாற்றம் இருக்காது. சாயந்தரத்தில் அக்கா சேர்ந்து ஏதோ ஹார்ட் டாஸ்க் வரும், எல்லாத்துக்கும் ஹார்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு ஃபயராக கொழுந்து விட்டு எரியணும் உள்ள ஒரு 5 நிமிஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் எரிஞ்சிட்ருக்குது பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே. தேர்ட் ஃபோர்த்து ப்ரோமோ வந்து ஸ்னேகனை பேசவே விடல வனிதா, ரொம்ப வந்து யாரையுமே பேசவே விடலை மாட்டிக்கிறாங்க, அவங்க மட்டுமே பேசணும், நீங்கள் பேசாதீங்க நான் சொல்லது 1 நிமிஷம் கேளுங்க. லாஸ்ட் டைம் அர்ச்சனாவும் இதே மாதிரி தான், 1 நிமிஷம் என்னை பேச விடுங்கன்ட்டு. ஸோ அதே தான் வந்து வனிதாவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்போ ஸ்னேகன் வந்து
அவர் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக பேசுகிறவர் தான், பட் அவர் பேசுகிறாரு அதை எப்படி நம்ம போய் ஸ்டாப் பண்ண முடியும், நான் கேப்டனாக சொல்கிறேன் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்ல வந்தார்னா, நீங்கள்லாம் வந்துட்டு இப்படி எனக்கு வந்து கார்னர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். நான் இப்படி இருக்கிறேன் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளே கொஞ்சம் நேரம் பேசினார். ஆனால் அதுக்கப்புறம் அனிதா பயங்கரமாக ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃபுல்லாக அவங்க பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதையும் வந்து ஸ்னேகன் கேட்டார், இது நான் கிளிப்பிங்ஸில் பார்த்தேன். ஸோ ஸ்னேகனை மட்டும் பேசக்கூடாது அப்படின்ட்டுனா அவர் நாமினேஷன் வேணா வராரு பேசுகிறாரு. பாலா வந்து அப்போ சொல்லுவார், அவர் பேசிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு, நான் கேப்டன் நான் சொல்கிறேன் நீங்கள் பேசக்கூடாது. பிக் பாஸ் பிக் பாஸ் ஏதோ அவங்களோட குட்டி குழந்த மாதிரி பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ்னு சத்தியமாக பிக் பாஸ் வந்து மண்டையை பிச்சு ஏதாவது ஐயோ என்னை எதுக்கு இங்கே விட்டிங்க, இது இங்கே கூட ராட்சசங்களாக இருக்குதுங்க எல்லாமே பிசாசுங்களாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆனால் மனுஷன் ரெண்டு நேரமாக ஒரு வார்த்தை கூட பேசலை, எதுவுமே சொல்லலை அவர். நீ விளையாடு அப்படின்ட்டு விட்டார் போல பாலாவை. அண்ட் மேபி பாலா அண்டு பிக் பாஸ்க்கு டீம் அப் பண்ணியிருந்துருக்கலாம், டைப் கூட இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. நம்மளுக்கு வெறும் வாய்ஸ் தானே காமிக்கிறாங்க பிக் பாஸ் சொன்ன மாதிரி, நான் இப்படி சொல்கிறேன்டா நீ வந்து இப்படி விளையாடு அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ ஃபோர்த் ப்ரோமோவில் அது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அபிராமி கூட நடந்தது, ஸ்னேகன் கூட நடந்தது. ஹைலைட் நெக்ஸ்ட் வீக் ட்ரெண்டிங் பிளேயர் ஆடுவாங்க வனிதா. ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் அவங்களுக்கு எலிமினேஷன் கிடையாது. பாலாவா வனிதாவா பார்ப்போம் யார் வராங்கன்னு. ட்ரெண்டிங் பிளேயரு மோஸ்ட் பாலாக்கு எப்படி ஓட்டு போட்டாலும் வந்து கிடச்சிடும், சரி நாமினேட் பண்ணாலும் வனிதாவுக்கு தான் கிடைக்காது. அதனால கண்டிப்பாக வனிதா ட்ரெண்டிங் பிளேயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6th ப்ரோமோவில் வந்து எல்லாத்துக்கும் ஏதோ டாஸ்க் கொடுத்து ஓட்டு போடுற மாதிரி, அந்த 80s யங்ஸ்டர்ஸையும் அவங்க மறந்துட்டாங்க. ரெண்டு மணி நேரமாக அந்த டாஸ்க்கே பண்ணலை, இந்த நாமினேஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் இது பண்ணிட்டீங்களே இப்போ ஓட்டு போடுற மாதிரி பண்ணுங்க சொல்லி ஏதோ நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் அவுட்லாம் பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. ஜூலிக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சொல்லவே வேண்டாம், அந்த ரைமிங்கான டேர்ம்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிரியேட் பண்ணுவாங்க. இதில் வந்து தாடி பாலாஜியை வந்து தாக்கி இந்த மாதிரி ரெண்டு மூணு ரைமிங் இருந்து பல்லூனு எங்கள் பிரின்சிபல் ஒரு பஃபூனு அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு மூணு வந்துட்டு ஜூலி பாலா தாமரை இவங்க எல்லாம் வந்து டீம் அப் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அபிநய் இல்லை அபிராமியா ஞாபகம் இல்லை, டீம் அப் ஆகிட்டு இது மாதிரி கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வந்துட்டு தாடி பாலாஜி டென்ஷன் ஆகிட்டார். தாடி பாலாஜி ஆக்சுவலாக இங்கே பெரிய தப்பு பண்ணிட்டாரு. இது ஒரு காமெடியாக இருக்கிறவங்களுக்கு இது சீரியஸாக ஒரு நெகட்டிவ் தான் வச்சுக்கோங்களேன். அவங்கனால டென்ஷனாகி பேசவும் முடியாது. அதுக்கப்புறம் பேசினா அடுத்து வந்து அவங்க காமெடியாக பேசுகிறப்ப யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஸோ அது அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் அவர் அதிலேருந்து வெளியில் வர முடியுமா தெரியல. ரொம்ப வந்து அவரை போட்டு நேற்று கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர நக்கல் அடிக்கிறது இருக்கும். காலேஜில் இது எல்லாமே இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆக்சுவலாக அவருக்கு பிரின்சிபல் கேரக்டர் தராமல் வேறு ஏதாவது ப்ரொஃபஸர் கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் காமெடியாக இருக்கிறப்போ பிரின்சிபல் கேரக்டரு ஒரு லெவலுக்கு தான் பண்ண முடியும். அந்த சினிமாவில் பார்க்குறப்போ அங்கங்கே கட் பண்ணி போட்டுருவாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். இது ரியல் லைஃபாக ஒரு ரியாலிட்டி ஷோவில் இருக்கிறப்போ அது த்ரூஅவுட் த 24/7 அது எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருப்பார். ஸ்டார்டிங்கில் அவர் கொஞ்சம் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ வந்துட்டு நீ ரொம்ப கிண்டல் பண்ணுற, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, நீ ரொம்ப கத்துறன்னு ஜூலி பார்த்து அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஃபஸ்ட்டே வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்துக்கணும், இவ்வளோ தூரம் விட்டதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் அது காமெடியான ஒருத்தர் ஒர்க் ஆகுறாங்க 24/7 அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். அண்ட் இங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் பெரியவங்கன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருந்துருக்கலாம். ஏஜு அதெல்லாம் ஃபேக்டர்லாம் பார்க்க முடியாது, தப்புனா தப்பு அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் அவர் தப்பாக எதுவும் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து ஏன் அந்த மாதிரி பேசுறீங்கன்னு தான் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் யோசிக்கிறேன். வெளியிலேயே வந்து இன்னொரு நல்ல நேம் கிடைக்கும். பாலா கால்ரி சூப்பரான நேம் இருக்குது. அண்ட் அவர் கொளுத்தி போட்டது பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்குது. இதை வந்து அவர் எப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறான்னு தெரியல. நிறைய இடத்துல அவர் ட்விஸ்ட் பண்ணி பேசுவார், வனிதாவோடவே பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணி பேசுவார். ஸோ இதை எப்படியெல்லாம் வந்து கமல்ஹாசன் கிட்ட ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாரு தெரியல. அண்ட் வந்து பிக் பாஸ் டீம் வந்து ஓகே இவ்வளோ நேரம் மொக்கையாக போச்சு, அட்லீஸ்ட் இதனாவது பண்ணிங்களே, நேற்று வந்து டிஆர்பி ரொம்ப குறைஞ்சிருச்சு, இதனாவது பண்ணிங்களே அப்படின்ட்டு அவரும் அமைதியாக இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஷோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இன்னைக்கு ஈவினிங் கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ நான் எப்படி பேசுகிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வேறு என்ன, வேறு பெருசாக என்ன நடக்க போகுது தெரியல. அண்ட் ஈவினிங் எல்லோரும் வந்து ஜாலி ஆயிடுறாங்க, நேற்று நைட்டெல்லாம் பயங்கர ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதிலெல்லாம் குறைச்சலே இல்லை, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வார்டன் டாஸ்கில் வந்து நான் கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் பார்த்தேன் நான்.
ஸோ ரொம்ப வந்து ஜாலியாக தான் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் போகும்னு நினைக்கிறேன். அப்புறம் பாலா வந்து ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி கண்டென்ட் தரணும், லவ் கண்டென்ட் தரணும்ன்ட்டு. அந்த ஒரு ப்ரமோ நான் மறந்துட்டேன், ப்ரமோ 5 நினைக்கிறேன். அபிராமி வந்துட்டு பாலா கூட பேசுகிறான், அபிராமி வந்து நிரூப் கிட்ட பேசுகிறான், இவங்க ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிறாங்க அப்படி பேசிக்கிறாங்கன்ட்டு வனிதா வந்து ஒரு இடத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாலா வந்து ஒரு என்ன சொல்லுவார்னா, அவங்க லவ் கண்டென்ட்டே இந்த ஹவுஸில் இல்லை அப்படின்ட்டு ஏதோ பேசினாங்க வனிதா. ஸோ அதுதான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாலாவும் நிரூப் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன லவ் கண்டென்ட் தரப்போகிறாங்க, யார் யாரை லவ் பண்ணி கண்டென்ட் தரப்போகிறாங்கன்ட்டு தெரியல. பார்ப்போம் எப்படி கண்டென்ட் தராங்க, நம்மளுக்கு எந்தளவுக்கு என்டர்டெயினாக இருக்குது பார்க்கலாம். நிரூப் வந்து பயங்கரமான ஆள், அவர் டாஸ்க்னும் அப்படியே டாஸ்க்காக பண்ணிடுவார், எல்லாமே அப்படியே அதை அப்படியே மேனிப்புலேட்டே ஆகி எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு டாஸ்க்கை எது நம்ம சொன்னாலும் அது இல்லை, அது டாஸ்க், நீ இதை அப்படி தான் செஞ்சு ஆகணும், அதுலேருந்து கொஞ்சம் கூட தள்ளக்கூடாது, அதை மேனிப்புலேட் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி பார்ப்போம் எப்படி எப்படி அவங்க ப்ளே பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஆனால் ஒரு விஷயம் அது நல்லா இருந்தது, யார் யார் எப்படி நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரிய வந்திருக்கும் பாலா சொல்லுது. ஸோ பத்தவஷ்டிய பரட்ட வத்தி குச்சி வனிதாவா என்னது ஏதோ சொல்லுவாங்க, கொளுத்தி போட்டு தாத்தா. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு அவர் கொளுத்தி போட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கொழுந்து விட்டு எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு பார்ப்போம், நம்மளுக்கு அப்போ தான் கொஞ்சம் என்டர்டெயினாக இருக்கும் இல்லை. சரி ஓகே பார்ப்போம் எப்படி எபிசோட் போகுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மச் லவ், காட் பிளெஸ், பை.